அனைவரையும் லீ டிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கான திருக்குறள் கதை. ஒரு ஊர்ல ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப வயசானதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது. இருந்தாலும் அவங்க வாழ்றதுக்கு வழி இல்லையே, அதனால அவங்க என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கிற காட்டுல போய் விறகெல்லாம் வெட்டி அதை விற்பனை செஞ்சு அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த பாட்டி என்ன பண்ணுவாங்களா, தினமும் காலையில் சாப்பாடு சமைச்சு அந்த தாத்தாவுக்கு கொடுத்து விட்டுருவாங்களா. என்ன சமைப்பாங்க அப்படின்னா, களி தான், களி கிண்டி அதை பாத்திரத்தில் போட்டு அந்த தாத்தாவுக்கு கொடுத்து விட்டுருவாங்களா. இந்த தாத்தாவும் மதிய நேரத்தில் எங்கே விறகு வெட்டுறாரோ அந்த இடத்துலையே உட்காந்து சாப்பிட்டு அவரோட வேலையை செய்வாராம். அப்படி ஒரு நாள் அந்த தாத்தா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மதிய வேலை வந்துருச்சு. சரி, அவரும் சாப்பிடலான்ட்டு போகிறாரு. அப்படி போய் அவர் தன்னோட சாப்பாட்டு பாத்திரத்தை திறந்து அந்த ஒரு உருண்டை அந்த களியை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட போகும்போது அந்த களி உருண்டை கையிலிருந்து நழுவி கீழே விழுந்துருது. கீழே விழுந்த களி அங்கேயே நிற்காமல் பள்ளத்தில் உருண்டு போகுது. உருண்டு போய் ஒரு எலி வலை இருந்துருக்குது, அந்த வலைக்குள்ளே போயிருச்சு. இந்த தாத்தாவும் ரொம்ப பசியாக இருக்கிறாரு. இப்போது அந்த களி வேற போயிருச்சே, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துக்கிட்டே இருக்கார். சரி, இன்னைக்கு நம்ம பட்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அவரோட வேலையை செய்யலான்ட்டு போகிறாரு. அப்போது ஒரு எலி வெளியே வருது. வெளியே வந்து, தாத்தா நீங்கள் எங்களுக்கு உணவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுது. அந்த தாத்தா சொல்கிறாரு, சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா போகிறாரு. அப்போ அந்த எலி சொல்லுது, தாத்தா என் கூட நீங்கள் என்னோட அரண்மனைக்கு வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, சிரிக்கிறாரு, சிரிச்சுட்டே சொல்கிறாரு, நான் இவ்வளோ பெருசாக இருக்கிறேன், நான் எப்படி உங்களோட அரண்மனைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கேட்குறாரு. அதுக்கு அந்த எலி சொல்லுது, நீங்கள் என்னுடைய வாழை பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடி நின்னுங்க, அப்புறம் நடக்கிற அதிசயத்தை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லுது. இந்த தாத்தாவும் இந்த எலி சொன்ன மாதிரியே அதோட வாழை பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடி நிற்கிறார். இந்த தாத்தாவுக்கு பறக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. அப்புறம் அந்த எலி சொல்லுது, இப்போ கண்ணை முழிச்சு பாருங்க நீங்கள் அப்படின்னு சொன்னது. இந்த தாத்தாவும் கண்ணை விழிச்சு பார்க்குறாரு. சுற்றிலும் நிறைய எலிகள் இருக்குது. ஒரு ராஜா எலி இருக்குது, ஒரு ராணி எலி இருக்குது, நிறைய எலி குட்டிகள் விளையாண்டுக்கிட்டு இருக்குது, நிறைய எலிகள் எங்கேயோ இருந்து உணவுகளை எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்குது, ஒரு சில எலிகள் சமைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு நிறைய எலிகள் அங்கிருந்து இருக்குது. அந்த அரண்மனை முழுவதுமாக தங்கத்தாலேயே வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதை பார்த்ததும் அந்த தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த தாத்தா கிட்ட அந்த ராஜா எலி சொல்கிறாரு, நீங்கள் எங்கள் கூட வந்து உணவு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தாத்தாவும் ரொம்ப சந்தோஷத்தோட, நம்ம வேற ரொம்ப பசியாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் போய் அங்கே வயிறார உணவு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு, சரி நான் போயிட்டு வரேன், நான் போய் விறகு வெட்டினாதான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா இங்கிருந்து நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது அங்கிருந்து கூட்டிகிட்டு வந்த எலியே சொல்லுது, நீங்கள் மறுபடியும் என்னுடைய வாழை பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடி நின்னுங்க அப்படின்னு சொல்லுது. அந்த தாத்தாவும் அதே மாதிரி பண்ணுறாரு. அந்த எலி அந்த தாத்தாவை மறுபடியும் வெளியே கொண்டு போய் விட்டுருது. அந்த எலி சொல்லுது, இந்தாங்க இந்த பெரிய மூட்டையை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அந்த தாத்தாவும், இது என்னது, எனக்கு நான் போய் விறகு வெட்டுற வேலை இருக்குது, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த எலி சொல்லுது, தாத்தா நீங்கள் இனி விறகெல்லாம் வெட்ட வேண்டாம், இந்த பை நிறைய தங்கம் இருக்குது, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக வாழுங்க அப்படின்னு சொல்லுது. இந்த தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம், சரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அந்த தாத்தா வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் பாட்டிக்கிட்ட நடந்தது எல்லாம் சொல்கிறாரு. இதையெல்லாம் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஜன்னல் வழியாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். இதை கேட்டதும் அவனுக்கும் ஒரு ஆசை. என்ன பண்ணுறான் அவனும், ஒரு பாத்திரத்தில் களி உருண்டை பிடிச்சி ஒரு எலியோட பொறிக்கிட்ட எலி வலைக்கிட்ட போகிறான். அங்கே போயிட்டு அதே மாதிரி அந்த களி உருண்டையை கீழே போடுறான். எலி வந்து சாப்பிடுது, அதை எடுத்து உள்ளே கொண்டு போயிடுது. கொண்டு போய் அந்த தாத்தாவுக்கு நடந்த மாதிரியே இந்த பக்கத்து வீட்டுக்காரரையும் அந்த அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகுது.
இந்த அரண்மனைக்குள்ள அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் அந்த தாத்தாவுக்கு உணவு கொடுத்த மாதிரியே கொடுக்குறாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் வயிறு நிறைய சாப்பிட்டதும் அவனுக்கு ஒரு எண்ணம், என்ன அப்படின்னா, நாம இந்த கொஞ்சோண்டு பை நிறைய கொடுக்குற தங்கத்தை எடுத்துட்டு போறதுக்கு பதிலா இந்த மொத்த அரண்மனையில் இருக்கிற தங்கத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறான். அப்போ இந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்றான், மியாவ் அப்படின்னு ஒரு சத்தம் போடுறான். அப்போ அங்கிருந்து எலிகள் எல்லாம் கண்ணிமைக்கிற நேரத்துல எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்குச்சு. இப்போ இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய பையா எடுத்து அங்க இருக்கிற தங்கம் முழுவதையுமா எடுத்து ஒரு பையில போட்டான். ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி வெளியே போறதுனே தெரியாம குட்டி உருவத்தோடையே அந்த அரண்மனைக்குள்ளேயே உலாவிட்டு இருந்திருக்கான். அங்கிருந்த எலிகள் எல்லாமே வேறு ஒரு இடத்துக்கு போய் அங்க நல்லபடியா அரண்மனையை உருவாக்கி மறுபடியும் முதல்ல வாழ்ந்துட்டு இருந்தவைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்குது. அப்ப அந்த எலிகள் எல்லாம் பேசிக்கிச்சான், முதல்ல வந்த அந்த தாத்தா நாம கொடுத்தப்பவும் வேண்டான்னு சொல்லி ரொம்ப ஒழுக்கத்தோட நடந்துகிட்டாரு, ஆனா ரெண்டாவதா வந்த ஆளு நம்மளை வேணுமென்னே இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கணுங்கிறதுக்காகவே வந்திருக்கான், அவன் இப்ப வெளியே போக வழி இல்லாம அங்கேயே சுற்றிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருக்குது. இந்த கதைக்கான குரல், பரிந்தோம்பி காக்கா ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. இந்த குரலுடைய விளக்கம், எந்த வழியில ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாலும் ஒழுக்கம் மட்டும்தான் சிறந்த துணையா இருக்கும். அதனால எப்பேற்பட்ட துன்பத்தை ஏற்றாலும் ஒழுக்கத்தை காக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த குரலுடைய விளக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.